ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக நாளே நடந்து வச்ச ஒரு வியாதி தான் இந்த கொரோனா வைரஸ். இந்த நோய் வந்து இந்தியாவுக்கு வரா நாம் நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வெளிநாட்டு மூலமாக வந்த நபர்கள் மூலமாக இந்தியாவுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு, நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை வாழ்ந்த மக்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த கொரோனா வைரஸை இப்போ இருந்து பாதுகாக்கிறதுக்காக பல வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு கடைகள்லாம் லீவ் விட்டுருக்காங்க, வெளியில் எல்லாரும் வேலை போக்குறாரு இருக்காங்க, காலேஜ் இருக்குது, ஸ்கூல்லாம் மூடி இருக்காங்க, எல்லோரும் கஷ்டமாக தான் இருக்கலாம். இதெல்லாம் யாருக்காக? உங்கள் நன்மைக்காக. கவர்மெண்ட் செய்கிறதெல்லாம் உங்கள் நன்மைக்காக தான். உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும், உங்கள் குழந்தைகள் கொடுத்து குடும்பத்தோடு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மாஸ்க் போடுங்க, பேசுகிறவங்கிட்ட தூரம் நின்று பேசுங்க, யாருக்காக கை கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தா கூட உடனே கைகாலெலாம் கழுவிடுங்க, எப்போ போனாலும் வீட்டில் சோப் போட்டு நல்லபடியாக கையை கழுவி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஒரு இருமல் வந்துட்டால் இருமல் தானே நினைச்சிடாம பக்கத்து டாக்டர் போய் பாருங்க, பயப்படாதீங்க. அதுக்காக இருமலோன்னு அந்த வியாதி வந்துட்டோன்னு ஃபீலிங்லேயே நிறைய பேர் பயப்படுறாங்க, அது வராது. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, கண்டிப்பாக அது குணப்படுத்தலாம். அதனால் நம்பிக்கையோடு இருங்க, கவர்மெண்ட் சொல்கிறத கடைப்பிடிங்க, நம்புங்க. நம்ம நாட்டில் இது கண்டிப்பாக விரட்டிடலாம், எந்த நாடும் பயந்தாலும் நம்ம நாட்டை விட்டு விரட்டலாம். அதனால் கை கூப்பி கேட்குற நான் ஒரு நடிகர், என்ன உங்களுடைய சொத்து நான், நீங்கள் மனசு வச்சா தான் நான் வாழ முடியும். அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்புறம் நல்ல நோக்கத்தில் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அந்தபடி மாதம் நீங்கள் கையை கழுவுங்க, கண்ட வாட்டுக்கு கூட்டம் கேட்கறது நிற்காங்க, கும்பலாக இருக்கிறத போய் சாப்பிட்றாங்க, கடைகளில் நில்லுங்க, டீ சாப்பிடுங்க, அதுக்காக கும்பல் செய்கிறாங்க. சொல்கிற வரைக்கும் தயவுசெய்து வீட்டுக்குள்ளே இருங்க, கஷ்டமாக இருக்கலாம். அன்றாட புள்ளிகள் செய்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டம் வந்தாலும் எல்லாம் நம்ம நன்மைக்காக தான். நன்றி, வணக்கம்.